அதாவது இதுல சுருக்கம் என்னன்னு சொன்னா, இந்த உசூல் உயிர் வாழணும்னு சொன்னா மூணுல ஒண்ணு நடக்கணும். ஒண்ணு, இப்படி அந்த ஆளாளுக்கு முரண்பாடு கற்பிச்சு, ஆளால் இது எனக்கு ஹதீஸ் இல்ல, இது எனக்கு ஹதீஸ் இல்ல, இது எனக்கு ஹதீஸ், ஒவ்வொருத்தரும் மறுக்க, 10,000 பேர் 10,000 ஹதீஸ் மறுத்த மொத்த புகாரி முஸ்லீம் திருமிதி அபுதாவது இப்னு மாஜா எல்லாம் அவுட். அப்ப ஹதீஸ்கள் எங்களுக்கு வேண்டாம், இது மண்ட குத்து, குர்ஆன் மட்டுமே போதும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படணும். நரகம் போறதுக்கு இது ஒன்று போதும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தக்லீத் கலாச்சாரம், நான் அப்பதே சொன்ன மாதிரி பேணப்படணும், நரகம் போறதுக்கு அது போதும். முதலாவது விஷயம் வந்து எங்களை குஃபூர்ல தள்ளிடும். ரெண்டாவது விஷயம் எங்களை சிறுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும். மூணாவது நான் சொன்ன வந்து விழுங்கத்திலேருந்து அந்திப்படும் வரைக்கும் டெய்லி விவாதம் வருஷ கணக்கா, இது எங்களை மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக்கிடும். இந்த மூணு ஒன்று நடக்கும். இந்த மூணை தவிர நாலாவது ஒரு வழி இந்த உசூல் உயிர் வாழ்றதுக்கு நடைமுறையில இல்லை. அவ இப்பேற்பட்ட ஒரு குழப்பத்தை கொண்ட ஒரு ஒரு உசூலை அளவுகோலாக எப்படி எடுக்கிறது? இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை அல்லாஹ்வுத்தால எங்களுக்கு அளவுகோலாக ஆக்கியிருப்பானா, இது நாங்க சிந்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் இது ஆக்கவில்லை என்றதை இன்னைக்கு நாங்க நிரூபிச்சு காட்டுறோம். செய்திக்கு முரணாக இருக்கிறது. அடுத்ததான் நாங்க கேட்டோம், குர்ஆன் மட்டும் போதும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்க போயிருவோம் என்று சொல்றாங்க. இவங்க பேசுறாங்க தௌஹீத் ஜமாத்து குர்ஆன் மட்டும் போதும் என்றவங்கள விவாதமேல அவர்களை வந்து நாங்க துவச்சி எடுத்தவங்க, சுண்ணத்துக்காக உயிரை கொடுத்தவங்க, அதிசயம் நாங்க மறுத்துட்டு போனோமா? இப்படிதான் அவதூறு பரப்புறது. அதிசயம் நாங்க மறுத்தோமா? விரல சைக்கிள் அதிசக்காக உயிரை கொடுத்தவர்கள் நாங்கள். இந்த வாய்ப்பை இட்டு கட்டி பொய்ய சொல்லி அவதூறை பரப்பி தாங்கள் சத்தியவான்கள் என்று தடுமாறிக்கொண்டு நிரூபிக்க பாக்குறாங்க. ஆனா இந்த ஹதீஸ் சில விஷயங்கள் வருது, அறிவிப்பாளர்கள் சாத்தியங்கள் தான், கருத்து வந்து ஆபாசமா இருக்குது, கருத்து அறிவறுக்கத்தக்கதா இருக்குது. நாங்க அதுக்கு விளக்கம் கேட்டோமே, விளக்கம் சொல்லலையே. அப்ப சாத்தியம் குர்ஆனுக்கு முரண்படுது. குர்ஆனை விட நீங்க தான் சொன்னீங்க இவங்க போய் போய் ஹதீஸ் எல்லாம் மறந்துட்டு குர்ஆன்ல போய் நின்றுவாங்க. அப்ப நாங்க சொன்னோம், அட குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்றவனுக்கு மரணாடி கொடுக்கறதே நாங்க தான். நாங்க குர்ஆன்ல இருந்தே ஹதீஸும் வேணுமென்றதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு இருக்கிறால பாத்துக்கிட்டு நீங்க இந்த மாதிரி வாதம் வைக்காதீங்க. ஹதீஸ் உறுதியான உசுர கொடுப்போம்னு சொன்னோம். இது சொந்த கதையா? அவர் ஜமாத்துட்டு போன மாதிரி கதை தான். அவர் ஜமாத்துட்டு போன நேத்து சுக கதை சொல்லிட்டு இருந்தாங்களா இல்லையா, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த ஒரு விஷயத்த பதிவு செய்ய ஆசைப்படுது. அன்பான சகோதரர்களே, எதிர்த்தரப்பை பொறுத்த வரைக்கும் நேற்றுதான் வந்து முழுக்க முழுக்க உளறி கொட்டினார்கள். இன்றைய விவாதத்துல வந்து ஏதாவது அறிவுபூர்வமா பேசுவான்னு எதிர்பார்த்தா நேற்று போட்ட முக்கிய விட ரொம்ப அதிகமா போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா, இத போன போக்குல எதிர்த்தரப்பேசான ஒருத்தர் பதிவு செய்யும் போது இவர்கள் காலப்போக்குல வந்து குர்வா மட்டும் போதும் அந்த நிலைக்கு வந்துடுவார் சொன்னாரு. உண்மையில வந்து இது இவர் சொல்வதற்கு வந்து தகுதியான அடிப்படையா? பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல தமிழ் பேசுகின்ற இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா குர்ஆ மட்டும் போதும் என்று யார் யாரும் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக விவாதம் செஞ்சு சரியான முறை நிரூபித்த ஜமாத் என்றால் இந்த ஜமாத்து மாத்திரம் தான். இந்த உலகத்தில எந்த இயக்கங்களாலும் எந்த ஜமாத்துகளாலும் குர்ஆ மட்டும் போதும் என்று சொல்லுகிறவர்களுக்கு எதிராக யாரும் பேசுவது கிடையாது. அவர் வைக்கின்ற வாதங்களுக்கு மறுப்பு சொல்ல முடியாமல் வாய் பொத்தி மௌனியா இருந்தார்கள். அது மாத்திரம் கிடையாது. இன்றைக்கு பால்குடி மேட்டர் இருக்கிறாங்க. இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் குர்ஆ மட்டும் போதும் என்று போறதுக்கு காரணம் இந்த பால்குடி மேட்டர் தான். ஏன் என்ன பார்த்தான்னு கேட்டா, இந்த மேட்டரை ஏற்றுக்கொண்டு குர்ஆனை ஏற்றுக்கொண்டா குர்ஆனுக்கு எதிராக வருகிறது. அப்ப குர்ஆ மட்டும் போறதுக்கு காரணம் இது முரணா இருக்கிறது, இந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையில நீங்க குர்ஆ மட்டும் போதும் சொல்றாங்க, போய் கேளுங்க. என்ன கேளுங்க, நீ இந்த இடத்துக்கு ஏன் போனீங்க, உங்களுக்கு குர்ஆ மட்டும் போறதுக்கு காரணம் என்ன என்று நீங்க கேட்டீங்கன்னா அவர்கள் தெளிவாக சொல்வார்கள். இது போன்ற கட்டுக்கதைகளும் இது போன்ற கப்சாக்களும் நபிகளார்கள் இழிப்படுத்துகின்ற இந்த செய்திகளும் தான் எங்களை இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கிறது என்று தெளிவாக சொல்வார்கள். அப்ப என்ன சொல்லுவாங்க, அப்ப இந்த குர்ஆன் மட்டும் போதும் என்ற ஆக்களுக்கு இல்ல இல்ல இதெல்லாம் கட்டுக்கதை, இது குர்ஆன் மாத்திரம் இருக்கிறது, நபிகள் அவர்கள் சொன்னது கிடையாது, தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருந்த அன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருந்தால் இது போன்ற கூட்டம் வந்து இந்த நாட்டில வந்திருக்க மாட்டார்கள். அன்றைக்கு இது போன்ற தெளிவுகள் கொடுக்கப்படாத காரணமாக தான் இது போன்ற வழிகேடுகள் தோன்றிருக்கிறார்கள். தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். இரண்டாவது விஷயம், அடுத்தது வந்து
அட்ட சகோதரர் போற போக்குல சேம் சைட் கோல் அடிச்சு கொண்டார். என்னது கேட்டா வகையில் அந்த என்னது அவர் சொன்னார் வந்து வழிகட்டு போறது, அதாவது இந்த குர்வானுக்கு முரண்பட்ட ஒப்பிட்டா வந்து நாங்க சொன்னதனை ஒப்பிட கூடாதுன்னு சொல்லி அவர் திருப்பி சொன்னாரு. இப்ப குர்வான் மட்டும் போதும்னு சொல்லக்கூடிய கூட்டத்தார் அவங்கள்ட்ட போய் நீ கேளுங்க, என்ன கேளுங்க, நீங்க ஏன் வழிகட்டு போனீங்க கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி பால் கூடிய ஹதீஸ்ல இருக்குது, இதனாலதான் ஒப்பிட்டுப்பா இது செட் வருது இல்லை, அதனால தான் குர்வான் மட்டும் போதும் நாங்க ஹதீஸ் விட்டுட்டோம் சொல்லி. அதே தானே நீங்க செய்றீங்க, அவர்கிட்ட ஹோல்சேலா மறுத்தா நீங்க கொஞ்சம் திப்பு மறக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். என்ன வித்தியாசம், நாங்க என்ன சொன்னோம், நீங்க இப்ப மாறிட்டீங்கன்னு சொல்லல, இதே ரூட்ல போனால் அல்லாஹ் பாதுகாக்கணும் மாறுவீங்க. அவன் அட்வான்ஸ்ல போய் தான் நீங்க பிகினர்ஸ் ஆரம்பிச்சுக்கிறீங்க, இதைத்தான் உங்களுக்கு நாங்க எச்சரிக்கை செய்யறோம். அப்ப இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அவருக்குரிய கோல் அவரே அடிச்சு கொண்டாரு, அதான் நினைச்சது அதுக்குரிய விளக்கம், அதுக்குரிய முழுமையான ஆன்சர் சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிர் தரப்பை பொறுத்த வரைக்கும் நாம என்ன வாரணம் வச்சோம் என்பதை ஊர்ந்து கவனிச்சு பதில் சொல்லணும். அவர் தான் போன போக்கு என்ன சொல்லுவாருன்னு கேட்டா நம்ம சொல்றத கவனிக்காம பதில் சொல்றாங்க. உண்மையில நீங்க கவனிக்காம பதில் சொல்லிருக்கீங்க. நாம என்ன சொன்னோம், குருவா மட்டும் போதும் என்ற வழிகேட்டுக்கு என்ன காரணம் தெரியுமா, இது போன்ற செய்திகள் மக்கள் மத்தியில நம்ப வைத்ததுதான் காரணம் சொன்னோம். உங்களை போன்ற இந்த வழிகேடுகளாலதான் இந்த குருவா மறுப்பு கொள்கை, குருவா மட்டும் போதும் என்ற கொள்கை தோற்றுவிக்கப்பட்டது சொன்னமா இல்லையா? இது போன்ற செய்திகள், இந்த பால்குடி போன்ற இந்த அசிங்கமான செய்திகள் அன்றைக்கு இது ரசூலுல்லா சொல்லவில்லை. குர்ஆனுக்கு மாற்றம் இருக்கிறது, குர்ஆனுக்கு எந்த செய்தி உடம்பட்டாலும் அது ஹதீஸே கிடையாது என்று அன்றைக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருந்தால் இது போன்ற குர்ஆன் மட்டும் போதும் என்ற வழிகேடுகள் தோன்றிக்க மாட்டார்கள் சொல்லவில்லையா? அவர் தோன்றது காரணம் வந்து நீங்களா காரணம், இது போன்ற வழிகேடுகள் காரணம் என்பதை தெளிவாக